ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது நம்ம பச்சைக்கிளி ப்ரொடக்ஷன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம கர்ணனோட புது டீசரை பற்றி தான் இந்த இதில் பார்க்க. இந்த டீசர் ஸ்டார்டிங்கே என்ன காட்டுறாங்கன்னா, தலையில் ஒரு ஊற்ற காட்டுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு குதிரை, அப்புறம் ஒரு சாமி குதிரை இருக்கிற மாதிரி ஒரு இதை காட்டி டீசர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த இடத்துல ஒரு நிறைய சாமி உருவத்தை கட்டுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆள் தீப்பந்தத்தோடு வராரு. அநேகமாக படத்தில் இந்த இடத்துல தான் அந்த கண்டா வர சொல்ல சாங் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லி குஞ்சாணி தூக்கிட்டு போயிட்டா உன் காலை உடைச்சி உன் சிறவு முறிக்க வருதான் வருவான். அடுத்த சீலை என்ன கட்டுறாங்களா, நிறைய கோழி குஞ்சு இருக்குது, அதை வந்து ஒரு கழுக்கு தூக்கி போடுறது. அதுக்கு அந்த பாட்டு என்ன சொல்கிறாங்களா, என் கோழி குஞ்சு நீ தூக்கி போடுறதுக்கு கண்டிப்பாக ஒன்று ஒருத்தர் ஏதாவது பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. இதில் தாங்க அந்த கதையோட ஒன் லைனே இருக்குது. அதாவது வில்லங்க வந்து நம்ம ஊரை சுற்றி நிறைய அராஜகம் பண்ணுறாங்க, அந்த அராஜகத்தை தட்டி கேட்குறது தான் நம்ம கர்ணன். அதை தான் அந்த பாட்டி சிம்பாலிக்காக அந்த கதையில் சொல்லியிருக்காங்க, அதுவும் அந்த டீசர்லேயே சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம தனுஷ் ஆரம்பித்தவர் தாங்க குதிரையில் வந்துக்கிட்டு இருக்காரு, டீசர் ஆரம்பத்துலேருந்து டீசர் எண்டிங் வரைக்கும் வந்துக்கிட்டே தாங்க இருக்கிறாரு. அது மாதிரி இந்த கேப்பில் டக்கு 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 டக்குன்னு நாலு ஷாட்டு அங்கங்கேருந்து அம்மாவும் கத்தி விடுற மாதிரி, இதில் நம்ம தலைவர் யோகி பாபுக்கு ஒரு ஷாட்டு. அப்புறம் இந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி காத்திருக்காங்க, யாருக்காக காத்திருக்காங்க, நம்ம தனுஷ், அதாவது நம்ம ஹீரோ தனுஷ்காக காத்திருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஒரு பெரிய வீர வாளை வச்சுக்கிட்டு குதிரை என்ட்ரி கொடுக்குறாருங்க. கடைசியாக நம்ம ஹீரோ தனுஷ் வந்து ஒரு வாளை வச்சுக்கிட்டு மலையில் நின்று நம்ம மக்களை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சாமி உருவத்தை வச்சு டீசரை முடிக்கிறாங்க. ஸோ அசுரனுக்கு அடுத்து ஒரு நல்ல டீசரை பார்த்த மாதிரி இருக்குங்க. அசுரனுக்கு கிடைச்ச வெற்றியை மாதிரி இதுக்கும் வெற்றி கொள்ளணும். அதேமாதிரி ஏப்ரல் 9ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் விசிட் பண்ணி படத்தை பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.